சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய மூன்று பேர் விழுப்புரத்தில் கைது செய்யப்பட்டனர் சென்னை முகப்பேரை சேர்ந்த ரவிபாபு என்பவரின் மனைவி மல்லிகா இவர் கெயில் நிறுவனத்தில் மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் இவர்களுக்கு சொந்தமான வீடு ஒன்றை விற்பதற்காக மல்லிகா அடிக்கடி வாடகை காரில் சென்று வந்துள்ளார் இந்நிலையில் நிலத்தை விற்பதற்காக கடந்த பனிரெண்டாம் தேதியன்று அதே காரில் அவருடைய வீட்டில் பணிபுரியும் சத்யா என்ற பெண்ணுடன் சென்றுள்ளார் இதற்கிடையே கார் ஓட்டுநர் கார்த்திக் என்பவரும் சத்யாவும் வீடு விற்கும் பணத்தை அபகரிக்க முயற்சித்துள்ளனர் சம்பவத்தன்று வீடு வாங்க வரும் நபர் வராததால் கொலையாளிகளே மல்லிகாவிடமிருந்து பத்திரத்தை அபகரித்துக் கொண்டு அவரையும் கொலை செய்ததாக கூறப்படுகிறது மேலும் மல்லிகா அணிந்திருந்த நகைகளையும் அவர்கள் பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர் நேற்று மயிலம் அருகே மல்லிகா சடலமாக மீட்கப்பட்டார் பெண் மருத்துவர்கள் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர் அப்போது விழுப்புரம் அருகே இருந்த கார் ஓட்டுநர் கார்த்திக் சத்யா உள்பட மூன்று பேர் பிடிப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூவரிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்